தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய பேட்டரி லைஃபை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றது கேள்வி பல பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதற்குண்டான விடையை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் கம்பல்சரி ஒரு பேட்டரி இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ அதற்கு முன்னாடி தமிழ் டெக்குக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் பேட்டரி லைஃப் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பல விதமான டிப்ஸ் இருக்குது. ஸோ அதில் முதல் டிப்ஸ் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் நாள் முழுவதும் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல், பட் நைட் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேட்டரி லைஃப் அதிகமாக ட்ரெயின் ஆகுது அப்படின்ற கவலை உங்களுக்குக்கா. நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை ஒரு தடவை ஷட் டவுன் பண்ணிவிடுங்க, அதாவது வந்து டர்ன் ஆஃப் பண்ணிவிடுங்க. டர்ன் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை ஆன் பண்ணுங்கள். ஸோ இப்படி ஆனதுக்கப்புறமாக உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் நைட் டைமில் நெட் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு நம்ம பட்சத்தில் நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய பேட்டரி சேவர் மோட் அதை வந்து டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இனிஷியலாக தேவைப்படக்கூடிய மெசேஜஸோ உங்களுக்கு வரக்கூடிய கால்ஸ் எல்லாமே வந்து ரிசீவ் ஆகும். பட் தேவையில்லாத இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் அதுபோல் மற்ற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைக்கும். அது வந்து மிகச்சிறந்த வழியாக இருக்கும். ஸோ இரண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரேம் கிளீனிங் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லி பல விதமான ஆப்ஸ் ஏற்கனவே இருக்கு. ஸோ இது இன்ஸ்டால் பண்ணலாமா வேணாமன்றது நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்தேன், இப்பயும் சொல்கிறேன் இன்ஸ்டால் பண்ணவே கூடாது. ஸோ உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் ஏதாச்சும் வந்து தேர்ட் பார்ட்டி ஆப் மூலியமாக என்னுடைய ரேமை நான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன், பேட்டரி லைஃப் வந்து இம்ப்ரூவ் பண்ண போகிறேன்றது போல் ஏதாச்சும் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஆப்பை டெலீட் பண்ணுங்கள், கம்பல்சரி உங்கள் பேட்டரி லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ மூன்றாவது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் இப்போ பல விதமான ஆப்ஸ் எல்லாமே புது புதுசாக ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு சில ஆப்ஸ் மூலியமாக உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வருது, அமௌண்ட் வருது அப்படின்றது போல் நீங்கள் எக்கச்சக்கமான ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பீங்க. உங்களுக்கே தெரியாமல் கூட பல விதமான ஆப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு தேவையில்லாத ஆப்ஸ் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பார்த்து கண்டுபிடிங்க. ஸோ அப்படி தேவையில்லாத ஆப்ஸ் என்னென்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியுதோ அந்த ஆப்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதில் ஒரு சிம்பிளான வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய ஆப் டிராவரில் போயிட்டு ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு பதிலாக ரீசெண்டாக யூஸ் பண்ணுற அதிகமாக யூஸ் பண்ணுறது என்னென்ன ஆப்ஸ் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா கம்மியாக யூஸ் பண்ணுற ஆப்ஸ் எல்லாமே கடைசி பேஜுக்கு போயிடும். ஸோ அப்போ நீங்கள் கடைசி பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத ஆப்ஸ் என்னென்னது எல்லாமே அங்கே இருக்கும். அதில் உங்களுக்கு உண்மையிலே தேவையில்லாத ஆப்ஸ் என்னன்றது நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள், அதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க, இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நாலாவதாக மிக முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லொக்கேஷன். ஸோ நீங்கள் அதிகமாக வெளியே ட்ராவல் பண்ணாதப்போ உங்களுக்கு லொக்கேஷன் அந்த ஜிபிஎஸோட உதவி வந்து தேவையில்லை அப்படின்னும்பொழுது நீங்கள் வந்து உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த லொக்கேஷனை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே சிறந்ததாக இருக்கும். பிகாஸ் நீங்கள் லொக்கேஷன் ஆன் பண்ணும்போது அது எப்போவுமே வந்து ஆன்ல இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பேட்டரி லைஃப் அதிகமாக தான் அப்சர்வ் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ லொக்கேஷன் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி லைஃப் கம்பல்சரி இம்ப்ரூவ் ஆகும். ஐந்தாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் இருக்கக்கூடிய பிரைட்னஸ். ஸோ நார்மலாக வந்து நம்ம பிரைட்னஸ் சென்சர்ஸ் எல்லாருமே வந்து ஆட்டோமேட்டிக் சென்சர்ஸோட தான் நம்ம வச்சிருப்போம். ஸோ எப்பவுமே ஆட்டோமேட்டிக் பிரைட்னஸில் இருக்கும்போது அதுவே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் அவுட்டோரில் போகும்போதும் சரி இன்டோரில் இருக்கும்போதும் சரி ஆட்டோமேட்டிக்காக வந்து அட்ஜஸ்ட் ஆகும். பட் இது வந்து 100% பர்ஃபெக்டாக அட்ஜஸ்ட் ஆகிறது கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரைட்னஸ் இருந்தால் தான் அவங்களுடைய கண் பார்வைக்கு வந்து அது பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதே அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பிரைட்னஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படலாம், கம்மியாக தேவைப்படலாம். பட் இந்த ஆட்டோ பிரைட்னஸ் ஃபீச்சரை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு மேனுவலாக வந்து உங்களுக்கு தேவையானது போல் அப்பப்போ என்னால் மாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய பிரைட்னஸ் மூலியமாக உங்களுடைய பேட்டரி லைஃப் சேவ் ஆகிறதுக்கான சான்சஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் வைக்கக்கூடிய வால்பேப்பர். ஸோ வால்பேப்பர் வந்து ரொம்பவே கலர்ஃபுல்லாக வைக்காதீங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா லைவ் வால்பேப்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு அனிமேஷன் பேக்ரவுண்டில் ஓடிட்டே இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா அதுக்குண்டான பேட்டரி வந்து ரொம்பவே அதிகமாக அப்சர்வ் பண்ணணும். ஸோ அதுபோல் வால்பேப்பர்ஸ் வைக்கிறத தடுத்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் அற்புதமான பேட்டரி லைஃப் வரும். கூடவே பார்த்தீங்கன்னா நீங்கள் விஜெட்ஸ். ஸோ விஜெட்ஸ் வந்து என்னென்ன விஜெட்ஸ் எல்லாமே நீங்கள் வைக்கலாம் அப்படின்றது வந்து பல விதமான விஷயங்கள் இருக்குது. பட் உங்களுக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம், ரொம்பவே முக்கியமான விஜெட் என்ன அப்படின்றது தோணுதோ அந்த விஜெட்டை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். பட் மேக்ஸிமம் வந்து விஜெட் யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணிங்கன்னா அது எப்பவுமே லைவ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் கூட பேட்டரி லைஃப் வந்து கொஞ்சம் அதிகமாக ட்ரெயின் ஆகும். ஸோ இது வந்து உங்களுக்கு தேவையான விஜெட்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க, அப்படி இல்லாட்டி இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தால் இன்னும் நல்லது, உங்களுக்கு பேட்டரி லைஃப் அற்புதமாக வரும். ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஆப்ஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் பல விதமான ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பீங்க. அதில் எல்லா ஆப்புமே வந்து உங்களுக்கு தேவையான ஆப்பாக இருக்கக்கூடிய சான்சஸ் கிடையாது அப்படின்றது ஏற்கனவே சொல்லியிருந்தோம். பட் உங்களுக்கு தெரியாமல் பல விதமான ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்லேயும் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த பேக்ரவுண்டில் வந்து நீங்கள் மொபைல் ஆன் பண்ணதுலேருந்தே பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், ட்விட்டராக இருக்கட்டும். ஸோ அது போலது எல்லாமே வந்து நீங்கள் எப்போ யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ மட்டும்தான் யூஸ் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டில் எப்பப்போ இருக்குது அப்படின்றத பார்த்து அதை ஃபஸ்ட்டு ஷட் டவுன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையானப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ மட்டும் ரொம்ப குறைவான யூஸ் பண்ணுற ஆப்ஸ் எல்லாமே நீங்கள் ஷட் டவுன் பண்ணி வைக்கும் போது உங்களுக்கு தேவையானப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து உங்கள் பேட்டரி லைஃபை ரொம்பவே அற்புதமாக காப்பாற்றும். ஸோ இப்போ கடைசியாக இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் அப்பப்போ வந்து ஒரு ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். அதாவது வந்து உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் வந்து எப்போவுமே ஒரு கண்டினியூஸ் சைக்கிளில் சார்ஜ் போடுறது யூஸ் பண்ணுறது இதே போல் வந்து சைக்கிளிங் பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்கு ஒரு ரெஸ்டே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு 2-3 டேஸ், அதாவது வந்து வாரத்தில் ஒரு 2-3 முறையாக வச்சு அப்பப்போ வந்து டைம் கிடைக்கும் பொழுது உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறதை விட பெஸ்ட் ஆப்ஷன் ஷட் டவுன் பண்ணி ஒரு 2 மினிட்ஸோ 1 மினிட்டோ விட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்ப ஆன் பண்ணுங்கள். ஸோ அப்படி பண்ணும்பொழுது உங்களுடைய பேட்டரி லைஃப் வந்து ரொம்பவே அற்புதமாக வந்து இம்ப்ரூவ் ஆகும்.
ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிங்கன்னா கம்பல்சரி உங்கள் பேட்டரி லைஃப் வந்து நீங்கள் எதிர்பார்த்ததை விட இன்னும் அற்புதமாகவே வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததால் இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய பேட்டரி லைஃபை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டோம். மீண்டும் இதே போல் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னென்ன வீடியோஸ் வேணும், அடுத்ததாக நீங்கள் என்னென்ன மாதிரி தமிழ் டெக்கில் வீடியோஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றது எல்லாமே கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் இதே போல் இன்னொரு அற்புதமான வீடியோடன் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.